வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லேர்னிங் விளாகில் என்ன பார்க்க போகிறோன்னா எனர்ஜி ட்ரிங்க், அதாவது சத்து மாவு கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இது எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் மளிகை கடையிலையும் கிடைக்கும். நான் வந்து இன்றைக்கி டம்ளர் மெஷர்மெண்ட்டில் எடுத்திருக்கேன். நான் ராகி, அதாவது கேழ்வரகு 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன், கம்பு 1 டம்ளர் எடுத்திருக்கேன், சோளம் 1 டம்ளர் எடுத்திருக்கேன், மக்காச்சோளம் வந்து 1/4 டம்ளர், முந்திரி பருப்பு வந்து 1/4 டம்ளர், அதுக்கப்புறம் பார்லி அரிசி எடுத்திருக்கேன் 1/4 டம்ளர், சிவப்பரிசி எடுத்திருக்கேன், பொட்டுக்கடலை வந்து 1 கப் எடுத்திருக்கேன், வேர்க்கடலை வந்து 1/4 டம்ளர் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறமா ஏலக்காய் 10 கிராம், கருப்பு உளுந்து 1/4 டம்ளர் எடுத்திருக்கேன். வாங்க இது எப்படிலாம் வறுக்கலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்திருக்கேன், அடிகனமான கடாயி. இதில் வந்து நான் ராகியை 1/2 டம்ளர், அதாவது 1/2 கப்பு அந்த மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது ரொம்பவும் சத்தான பொருள். இதை வந்து நல்லா கடாய் சூடானதோடனே நான் இதில் சேர்த்துருக்கேன். இது ரொம்ப கால்சியம் இதில் நிறையா இருக்குது. இது வந்து உடம்புக்கு உஷ்ணமாக இருந்துச்சுன்னா நம்ம உடம்புல இருக்கிற உஷ்ணத்தை வந்து சமநிலையில் வச்சுக்கோம், சரிங்களா? இது பார்த்திங்களா, இங்கே பாப்கார்ன், அதாவது பாப் ஆயிருக்கு பார்த்திங்களா, அந்த மாதிரி ஸ்டேஜ் வர வரைக்கும் நான் வறுத்து தனியாக எடுத்து போட்டு வச்சுருக்கேன். 5 நிமிஷம் ஆகும் இது வறுக்கிறதுக்கு. ரொம்பவும் மீடியம் ஸ்லோவில் தான் வச்சு வறுக்கணும். ஒன்று ஒன்றையும் நம்ம தனித்தனியாக தான் வறுக்கணும். அடுத்து நான் வந்து வெள்ளை சோளம் எடுத்திருக்கேன், அதையும் வந்து அதே ப்ராசஸில் தான் வறுக்கிறேன். இது ஒவ்வொன்றத்தையும் தனித்தனியாக அதே மாதிரி தான் வறுக்கணும். ஒன்று வந்து நல்லா சத்தம் கேட்கும். சத்தம் கேட்குற வரைக்கும் நம்ம பாருங்கள், இதுலேயும் பாப் அந்த பொறிஞ்சு வந்திருக்கு பார்த்திங்களா, இந்த மாதிரி ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். அதே சமயம் கருகவும் விடக்கூடாது. ரொம்பவும் லோ ஃப்ளேமில் வச்சு தான் ஒன்று நம்ம வறுக்கணும். ஒன்று தனித்தனியாக வறுக்கணும். இதுலேயும் நிறைய சத்துக்கள் இருக்குது. இது எல்லா தானியங்கள்லேயும் எல்லா சத்துக்களும் இருக்குது. பாருங்கள் இது மாதிரி அது பொறிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி பொறிஞ்சு வந்துடணும். 1-2 தான் பொரியும், எல்லாமே பொரியாது, 1-2 தான் பொரியும். அது வந்து நம்ம பார்த்துக்கணும். அடுத்து நான் மக்காச்சோளம், இதுவும் வந்து நான் 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன். இதுவும் ரொம்ப உடம்புக்கு சத்தான ஒரு ஊட்டச்சத்துக்கான ஒரு தானியம் தான். அடுத்து வந்து பார்லி, இது ரொம்பவும் சத்தான ஒரு பொருள். எல்லாருமே ஃபீவர் வந்தால் கூட பார்லி அரிசியை தான் என்ன பண்ணுவாங்க, தண்ணி வச்சு குடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பொருள் எல்லாத்தையும் போட்டு நம்ம டெய்லி குடிக்கிறதுனால நம்ம உடம்புக்கு எல்லா சத்துக்களும் கிடைக்கும். அடுத்து ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இந்த ஜவ்வரிசியும் நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் பொரியணும். பொரியிற வரைக்குமே நம்ம வெயிட் பண்ணணும். பொரிஞ்சதுக்கப்புறம் அதையும் வந்து நம்ம அந்த தட்டில் மாற்றிக்கிறோம். அப்புறம் வந்து நான் 50 கிராம் முந்திரியும் 50 கிராம் பாதாம் எடுத்திருக்கேன், 10 கிராம் ஏலக்காய் எடுத்திருக்கேன். ஏலக்காய் ஸ்மெல் எனக்கு நல்லா பிடிக்குன்றதுனால நான் நிறையா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த ஏலக்காய் முந்திரி பாதாமை நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வேர்க்கடலையும் எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து சிவப்பரிசி, இது ரொம்பவும் சத்தான ஒரு அரிசி. இந்த அரிசி சாப்பிட்றதுனால நல்லா ஸ்ட்ரென்த் கிடைக்கும் உடம்புக்கு. இதுவும் பார்த்திங்களா பொறிஞ்சு வருது. இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் எடுத்து நான் அங்கே போட்டுக்கிறேன். இதே மாதிரி அடுத்து பொட்டுக்கடலை, இதையும் ஒரு லைட்டாக வறுத்தாலே போதும். அடுத்து வந்து பச்சை பயிறு, இது ரொம்பவும் ஹெல்த்தியான ஒரு விஷயம். அடுத்து வந்து கருப்புளுந்து, கருப்புளுத்தில் வந்து நிறைய கால்சியம் இருக்குது. எல்லாமே வறுத்துட்டேன், நல்லா ஆற வச்சுட்டு நான் இந்த மாதிரி ஒரு
பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இதை வந்து நம்ம மிக்சிலலாம் அரைக்க முடியாது, இதை வந்து நம்ம மில்லில் கொடுத்து தான் அரைக்கணும். நல்லா அர வச்சுட்டு, கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது, நல்லா அர வச்சுட்டு மில்லில் கொடுத்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் என்னென்னா அரைக்கிறதுக்கான டைமிங் தான், வறுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், அவ்வளோதான். நம்ம ஒன்ஸ் இதை செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னா மாதம் மாதம் அதோட டைம் எடுத்துகிட்டு நம்ம செய்யலாம். வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தெலாம் இதில் கல் இருக்கா என்ன இருக்கான்னு கடையில் வாங்கிட்டு வந்து அதை க்ளீன் பண்ணி நம்ம பக்குவப்படுத்தி பாட்டிலில் வச்சுட்டோன்னா இந்த மாதிரி தேவைப்படுறப்பெல்லாம் ஒரு ஒரு அழகு எடுத்துகிட்டு நம்ம வறுத்து அரைச்சி நம்ம சத்துமாவாக அரைச்சி நம்ம உடலுக்கு நம்ம டெய்லியும் சாப்பிட்டுட்டு வரலாம். இது நல்ல எனர்ஜெட்டிக்கான ஒரு ட்ரிங்க்கு. காலையில் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு லோ பிபி, ப்ரெஷரு அந்த மாதிரி எதுவுமே கிடைக்காதீங்க. பாருங்கள், நான் மில்லில் எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோவுக்கு மேலே தான் இருக்கும். இந்த மாதிரி நிறைய அரைச்சிட்டு வந்துட்டேன்னா நம்மளுக்கு ஒரு மாதத்துக்கு நல்லா கரெக்டாக இருக்கும் நம்ம குடும்பத்துக்கு. இப்போ நான் வந்து ஹேர் டைட்டான ஒரு பாட்டிலில் போட்டு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மாற்றி வச்சுக்கிறேன். இது கண்டிப்பாக ஒரு ஒருத்தவங்க வீட்டுக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அரைச்சிக்கலாம். நான் எனக்கு வந்து ஒரு கிலோ தேவைப்படுது, அதனால் ஒரு கிலோ அரைச்சிருக்கேன். உங்களுக்கு இதே அளவு வந்து குறைவாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எல்லாத்துலேயுமே அரை அரை டம்ளர் எடுத்துக்கோங்க. ஆனால் ஒரு ஒரு டம்ளர் எடுத்து நம்ம அரைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. இங்கே பாருங்கள், நான் இந்த மாதிரி பாட்டில் ஃபுல்லாக ஸ்டோரேஜ் பண்ணிட்டேன். ஸ்டோரேஜ் பண்ணி மூடி வச்சுட்டேன்னா, நல்லா டைட்டாக மூடிட்டேன்னா அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்கும். நான் இதை மூடி அழகான ஒரு ட்ரையான பிளேஸில் வச்சுக்கிட்டேன். இதை வந்து நம்ம டெய்லி எடுத்துக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். நம்மளோட சத்துமாவு இப்போ நல்லா தயாராகிடுச்சு. இதை எப்படி அதை கஞ்சியாக செய்யலான்றத பார்க்கலாம். ஒருத்தருக்கு ஒரு ஸ்பூனு அந்த விதத்தில் நான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் மூணு டம்ளர் காசுறேன், அதனால் மூணு ஸ்பூன் இதில் வந்து நான் போட்டுக்கிறேன். மூணு ஸ்பூனுக்கு வந்து நான் ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். அடுப்பை வந்து பற்ற வைக்கக்கூடாது. மூணு ஸ்பூன் போட்டதுக்கப்புறமா நான் ஒன்றரை டம்ளர் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு, கட்டி இல்லாமல், லம்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது, லம்ஸ் இல்லாமல் ஒழுங்காக ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியாக ஊற்றி கலந்துட்டு அதுக்கப்புறமா தான் தண்ணி சேர்த்துக்கணும். நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் தண்ணி சேர்த்தேன், இப்போ கலந்துட்டேன். இப்போ இதே மாதிரி ப்ராசஸில் தான் நீங்களும் செய்யணும். அப்போ தான் வந்து கட்டி ஒன்றுமே இருக்காது. நம்ம இந்த மாதிரி கரண்டியில் வச்சுட்டு செஞ்சுட்டா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு டே செய்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுவே நீங்கள் டெய்லி அது ரொட்டீனாக செய்கிறப்போ அது உங்களுக்கு அது பழக்கமாக போயிடும். காலையில் நம்ம டீ காஃபிலாம் குடிக்கிறத விட இது மாதிரி ஒரு ஹெல்த்தியான கஞ்சி குடிக்கிறதுனால நல்ல சத்து கிடைக்கும். ஓகேங்களா? இது வந்து இது குடிக்கிறதுனால ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்மளுக்கு டயட்டை நல்லா மெயின்டைன் பண்ணுறவங்க இதை குடிக்கலாம். நான் வந்து இதில் ஒன்றரை டம்ளர் தண்ணியும் ஒன்றரை டம்ளர் பாலும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பால் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி ஊற்றியே கரைச்சி குடிச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணுங்கள். நல்லா தண்ணி வச்சு நான் கலந்துட்டேன். ஒன்றரை டம்ளர் தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துட்டேன். பாருங்கள், இது நான் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். இது நல்லா நம்ம கரைச்சிட்டே இருக்கிறப்ப திக்கான ஒரு பேஸ்ட் வந்துடும். இந்த டைமில் உங்களுக்கு எப்படி இருக்கோ, எந்த பதத்துக்கு தேவையோ குடிக்கிறதுக்கு, நான் வந்து கொஞ்சம் நல்லா காஃபியை விட கொஞ்சம் திக்கான பதத்துலேயே வந்து நான் காய்ச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் காய்ச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு காசுங்க, அதுதான் ரொம்பவும் நல்லது. பாருங்கள், இந்த வீடியோவில் எப்படி நான் காசி இருக்கணும், எப்படி காமிக்கிறனோ அதையே நீங்களும் ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். காஃபி டீலாம் குடிக்கிறத விட இது ரொம்ப ஹெல்த்தி, சத்தாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாலை ஊற்றிட்டு நல்லா எல்லாமே நம்ம வறுத்துட்டோம், அதனால் இதில் எந்த ஸ்மெல்லும் நம்மளுக்கு வராது. நான் வந்து பனை வெல்லம் இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எதை வேணாலும் சேர்த்துக்கலாம். கருப்பட்டி சேர்த்துக்கலாம், வெல்லம் சேர்த்துக்கலாம், சர்க்கரை சேர்த்துக்கலாம். டயபெட்டி பேஷண்ட்ஸ்லாம் வந்து உப்பு நம்ம போட்டோம் பார்த்தீங்களா, ஒரு பிஞ்ச் உப்பு அது மட்டுமே போதும். அப்படியே எடுத்து குடிச்சிக்கிட்டுனா ரொம்ப நல்லாயிருக்கும். காலையில் நிறைய பேர் டிஃபனை வந்து ஸ்கிப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஒரு டம்ளரை நம்ம ஹெல்த்தியாக காய்ச்சி குடித்தோம்னா நம்மளை வந்து நல்லா சத்தாகவும் இருக்கலாம். நம்ம டக்குன்னு இட்லி தோசைலாம் டக்கு டக்குன்னு சாப்பிட முடியாது. இது வந்து ஒரு டம்ளரை வந்து நம்ம அப்படியே குடிச்சிட்டோன்னா நல்லா சத்தாக இருக்கும். நம்ம வந்து காய்ச்சிட்டு உடனே குடிக்கிறதுக்கு ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்தமாரி ஒரு மூடி போட்டு நான் மூடி வச்சுட்டேன். தேவைப்படுறப்ப, அதாவது ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து நம்ம இதை எடுத்து குடிக்கிறப்ப சூடெல்லாம் ஆறிடும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க அந்த வந்து மூடி வைக்கிறதுனால ஏடை கட்டாது. நம்ம திறந்தே வச்சிட்டோம்னா அப்படி டக்குன்னு ஏடை கட்டிடும். பசங்க வந்து குடிக்கிறது கொஞ்சம் சிரமப்படுவாங்க. அதனால தான் என்ன பண்ணியிருக்கேன், நான் மூடி வச்சுருக்கேன்.
ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கஞ்சி வந்து எவ்வளோ ஹெல்த்தியாக எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சுன்னு நீங்களும் இது வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஈஸியானது. இது நம்ம கண் முன்னாடியே பொருளை வாங்கிட்டு வரோம், அதில் என்ன மாதிரி இருக்குது, சுத்தமாக இருக்கா அப்படின்னு நம்ம கண் முன்னாடியே க்ளீன் பண்ணி நம்ம வீட்லேயே பொறுமையாக நம்மளுக்கு டைம் இருக்கிறப்ப வறுத்து நாம்ளே அரைச்சி செய்கிறதுனால இது நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை வந்து நாம் எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்கும் பெரியவர்களுக்கும் கொடுத்தா நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.